ஐ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐபிஎல் ஃபார்ட்டி ஃபிஃப்த்து மேட்ச்சு குஜராத் டைட்டன்சு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஸோ ஜிடிக்கும் ஆர்சிபிக்கும் நடக்கக்கூடிய மேட்ச் ஃபுல் டீடெயில்ஸ் வந்து பார்க்கலாம் டுவெண்ட்டி எயித் ஏப்ரல் த்ரீ தேர்ட்டி பி இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அகமதாபாத் ஸ்டேடியமில் நடக்கக்கூடிய ஒரு மேட்ச் இந்த கிரவுண்டை பொறுத்தவரையொரு ஒரு மேட்ச் வந்து ரொம்ப லோ ஸ்கோரிங்காக போயிருக்கு ஒரு சில மேட்ச் வந்து நியூட்ரலாக போயிருக்கு பட் ஓவரால் இந்த ஐபியல் பார்த்தோம்னா எல்லா மேட்சுமே பேட்டிங் ஃபேவராக தான் செட் பண்ணுறாங்க எல்லா பேட்டர்ஸுமே அதிகமாக அடித்து கம்மியானபல்ஸ்க்கு அதிக ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ணாங்க இது கண்டினியூ ஆகிட்டுமே இருக்கு ஏன்னா பஞ்சாப் கே கேஆர் மேட்ச்சில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ரன்னு அடித்தாலுமே சேஸ் பண்ணலான்ற மாதிரி தான் பேட்டிங்க்கு செட் பண்ணியிருக்காங்க ஏன் இந்த ஐபிஎலுக்கு இப்படி பேட்டிங் ஃபேவராக செட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ஏன்னா இத்தனை இயர் ஐபிஎல் நடந்திருக்கு நியூட்ரல் ட்ராக்காக இருக்கும் ஒரு சில மேட்சஸில் ஹை ஸ்கோரிங் போகும் அது எல்லாமே வந்து அவங்க பேட்டர்ஸ் திறமையை பயன்படுத்தி ஸ்கோர் பண்ணுவாங்க பட் இந்த ஐபிஎல் ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ஸ்க்கே சாதகமாக வந்து செட் பண்ணியிருக்காங்க இப்படியே போனால் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் அது ஓகே பட் பவுலர்ஸ்க்கு எதுவுமே ஹெல்ப் கிடைக்காது அடுத்து வேர்ல்டு கப் அப்படி இப்படி போகிறப்ப இந்தியா ஜெயிக்கவே முடியாது இதுதான் உண்மை வந்து மாற்றுறதுக்கான முயற்சி தான் எடுக்கணும் ஏன்னா இதே மாதிரி ட்ராக்கை வேறு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போகிறப்ப எங்கேயுமே தரமாட்டாங்க அப்போ பேட்டர்ஸ் வந்து கஷ்டப்பட சான்ஸ் இருக்கும் இந்தியன் பேட்டர்ஸ் ஸோ ஐபிஎல் மட்டுமே மயப்படுத்தி கிரிக்கெட்டை வந்து நவட்டுறாங்க இந்தியாவில் இது எந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு தெரியல ஸோ ஃபேண்டசியில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பேட்டிங் டீமே நிறைய எடுத்துக்கங்க ஒரு சில டீம் வந்து பவுலிங் நியூட்ரல் ட்ராக்கான டீம்ஸை வந்து நம்ம செட் பண்ணலாம் ஹெட்டு ஹெட் ஸ்டாட்ஸ் பேட்டலுமே ரொம்ப முக்கியம் தான் இந்த சின்னசாமி ஸ்டேடியம் அதுக்கப்புறமா அருண்ஜேட்லி ஸ்டேடியம் அடுத்து பார்த்தோம்னா இங்கே கேகேஆர் ஈடன் கார்டன் அடுத்து ஹைதராபாத்தில் ராஜீவ்காந்தி ஸோ இந்த ஸ்டேடியத்தில் தான் இந்த ஸ்டேடியங்களில் தான் ரொம்ப ரன்ஸ்ன்றது போகுது மற்ற ஸ்டேடியமில் ஓரளவுக்கு பரவாயில்ல நரேந்திர மோடியிலுமே பரவாயில்லன்னு தான் சொல்லலாம் ஸோ மூணு முப்பது மேட்ச்சு பார்க்கலாம் நம்ம பேட்டல்ஸ்ன்னு பார்த்தோம்னா சாரி ரெண்டு டீம் ஆடினது இந்த கிரவுண்டில் ஸ்கோர் கார்டு அனலைஸ் வந்து ஒரு டைம் பார்த்துக்கலாம் இந்த கிரவுண்டில் நடந்த மேட்ச்சு ஸோ அதில் ஒரு மேட்ச் எயிட்டி நைனு நைன்டி டூ ரொம்ப லோ ஸ்கோரிங் கேமாக போச்சு சந்தீப் வாரியர் வந்து விக்கெட் எடுத்தாரு அதுக்கப்புறம் முகேஷ்குமார் த்ரீ விக்கெட் பவுலிங்க்கு ஃபேவராக போன ஒரு மேட்ச் பேட்டர்ஸ்னால எதுவுமே பண்ண முடியல பட் இந்த கிரவுண்டில் காமனாக எப்படி இருக்கும் அப்படின்னா நூற்றி அறுபது ரன் எதிர்பார்க்கலாம் பும்ரா மூணு விக்கெட் டெத்தில் போட்டு விக்கெட் எடுத்தார் ஸ்பென்ஸ் அண்ட் ஜான்சன் செகண்ட் பால் பண்ணுறப்ப ரெண்டு விக்கெட் ஓமர் ஜாய்க்கு ரெண்டு விக்கெட் கடிச்சி ஓரளவுக்கு பேட்டர்ஸும் டீசெண்டாக ஆனாங்க ஒரு குட் கிரிக்கெட்டுக்கான ஒரு கிரவுண்டாக இந்த கிரவுண்டு இருந்திருக்கு ஸோ அதனால் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ஸ்னு ஒரு ரெண்டு டீம் போனாலும் மற்ற டீம்ஸ்க்கு கொஞ்சம் பிச் கண்டிஷன் பேட்டல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி போகிறதும் உட்காரதுக்கான வாய்ப்புகள் அகமதாபாத் ஸ்டேடியமில் இருக்கும் டோட்டல் மேட்சஸ் முப்பத்தி ஒரு மேட்ச் அதில் பதிமூணு மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீமும் பதினேழு மேட்ச் செகண்ட் ப்ரெண்ட் டீமும் ஜெயிச்சிருக்காங்க ஆவரேஜாக ஒன் சிக்ஸ்டி செவன் வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு ஒன் ஃபிஃப்டி நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு டெத்தில் போடக்கூடிய பாலர்ஸ் இம்பார்ட்டன்ட் ரொம்ப ஸ்லோ விக்கெட் கொடுத்தாங்கன்னா ஸ்பின்னர்ஸை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த நாலு ஸ்டேடியமை தவிர்த்து மற்ற கிரௌண்ட்ஸ் எல்லாமே அந்த நாலு கிரௌண்டை தவிர்த்து மற்ற கிரௌண்டை ஓரளவு நியூட்ரலாக போய் நம்ம வந்து பார்த்துருக்கிறதுனால அது ஓகேவாக இருக்கும் ஸோ ஜிஎஸ்டி ஃப்ரீயாக குபரா ஃபேண்டாசி ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபேண்டாசி ப்ளே பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது டூ கே ஃபேண்டாசின் ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க டலகிரம்பிமே லிங்க்ன்றதை கொடுத்துருக்கோம் ஜிடி ஆர்சிபி ரெண்டு டீமுமே கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் தான் இதுக்கப்புறம் ஜெயிச்சா வாய்ப்பே இல்லை பட் அவங்க ஃபேன்ஸுக்காண்டி ப்ளே பண்ணுறாங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காண்டி வந்து நமக்கும் மேட்சின்றதாக ஆடுறாங்க ஜெயிக்கணுன்னு தான் வந்து ப்ளே பண்ணுவாங்க ரெண்டு டீமுமே ஸோ பார்க்கலாம் லாஸ்ட் மேட்ச் வந்து ஆர்சிபி ஜெயிச்சு வந்திருக்கிறதுனால ஆர்சிபி ஒரு டஃப் டீமாக ஜிடிக்கு கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல வந்தாலே நமக்கு எதா ஒரிஜினல் சேனலு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ்ன்னு கொடுத்துருப்போம் நம்ம நேம் யூஸ் பண்ணி நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கும் மாற்றி ஜாயின் பண்ணிடறீங்க அதே மாதிரி இன்னொன்று நான் க்ளியராக கொ சொல்லிடுறேன் இந்த மாதிரி நான் டீம் கொடுத்துட்டு கீழே சேஞ்ச் அண்ட் ப்ளேன்னு கொடுக்குறேன் உங்களுக்கு எதாவது ஒரு சில ஐடியாஸ் இருந்தால் நான் அப்படி டைப் பண்ணுறப்போ உங்கள் மைண்டுக்கு வரும் சப்போஸ் உங்களுக்கு ஐடியா இருந்தால் ஒரு பிளேயரை மாற்றிக்கொண்டு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் அப்படி நிறைய யூஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க ஸோ அதுக்காண்டி தான் நான் சொல்றது அதேமாதிரி நம்ம கரெக்டாக வந்து டியோக்கும் பிக் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளேயரு அப்படி நான் ரெண்டு பிளேயர் கொடுத்தேன்னா உங்க மைண்டுக்கு வந்து எந்த பிளேயர்ன்றதான் சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அன்றைக்கி உங்களுக்கு தோணி வருதா அப்படின்னு இல்லை இப்போ நான் ரெண்டு பிளேயரை கிளிக் பண்ணி கொடுக்குறேன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா ஜானி பர்ஸ்டோவும் இன்னொரு பிளேயரை கிளிக் பண்ணியிருக்கேன் இங்க வருண் சக்கரவர்த்தி ஒரு இன்னொரு பிளேயர் கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்ட அஸ்தீப் இல்லை வேற பிளேயர் வந்திருப்பாங்க ஸோ அந்த இடத்துல கூட நீங்க இந்த ரெண்டு பிளேயரை மாற்றி மாற்றி கூட ப்ளே பண்ணிக்கலாம் அதான் கான்செப்ட்டு ஸோ அதனால டியோ வந்து ரெண்டு பிளேயர் க்ளிக் பண்ணுறது உங்கள் ஆப்போசிட் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னால் அதுதான் ரொம்ப முக்கியம் எங்கேயும் வந்து அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துறாதீங்க நம்ம டீம்ஸ் கொடுக்குறோம் அதுவும் லாஸ் மாதிரி மாதிரி தான் போயிட்டு இருக்குது அது வந்து ஃபேண்டஸியில் சகஜம் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆனாலே கொடுக்க முடியாது ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன் கரெக்டாக க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க பார்த்து ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க லோன் பார்த்தோம்னா இதில் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கலாம் ஸோ இது வந்து எக்ஸாக்டாக இந்த லோன் தான் இருக்கணும் இல்லை ஆர்சிபி வந்து எல்லா பிளேயருக்கும் வாய்ப்பு தர சான் சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க எல்லா பிளேயர்ஸ்க்குமே அதனால் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும் பெர்கியூசன் செகண்ட் பவுல் பண்ணுறப்பமே பயங்கர மோசமாக வந்து பவுல் பண்ணதையும் பார்த்தான் அவரை தூக்கிட்டு அந்த இடத்துல டாப்லேயர் இல்லை அல்ஜா ஜோஸை போய் யாருக்கும் வந்து வாய்ப்பு தரலாம் ஏன்னா அவங்க யாருமே நல்ல பர்ஃபார்மெண்ட்லருந்தான் வெரிக்யூஷன் கொண்டு வந்தாங்க அவருமே ரொம்ப மோசமாக இருக்கிறனால ஒரு டாம் கரனை கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அந்த ஆன் டைமில் பார்த்துக்கங்க சிராஜ் இந்தியன் பிளேயர் அவர் ஆட வச்சுருவாங்க ஃபோர் ஓவர்ஸ் வந்து வீசிடுவார் ஃபர்ஸ்ட் போல் பண்ணுறப்போ ஒரு டீசெண்டான பிக்கு இனிஷியல் ஸ்விங்கில் விக்கெட் எடுக்க சான்ஸ்ன்றது இருக்கும் பட் இந்த கிரவுண்டு அகமதாபாத் கிரவுண்ட் அப்போது தொடர்ந்து ஃப்ளாப்பாக ஸ்விங்மென் கிளி என்ன பண்ணுவார்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஐம்பது பிளஸ் மினிமம் வந்து ஸ்கோர் பண்ணுவார் அதுதான் நடக்கும் அப்போ இனிஷியல் ஓவர் போல் பண்ணுறப்போ சிராஜ் யார் அவுட் ஆக சான்ஸ் இருக்கலாம்னா ரிதிமான் சாக அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சுக்மன் கில் மினிமம் ஃபிஃப்டி பிளஸ் போயிருவார் அதேமாதிரி விராட் கோலியும் ஃபிஃப்டி பிளஸ் மினிமம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது காரணம் என்னன்னா இந்த சைடில் ஓமர் ஜாய் ஸ்விங் பண்ணலாம் சந்தீப் வாரி ஸ்விங் பண்ணலாம் அந்த ஸ்விங்குக்கெலாம் விராட் கோலி அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி மேபி ஸ்பெட்சர் ஜான்சன் உள்ளே வந்தால் ஒரு சான்ஸ்ன்றது இருக்கலாம் விராட் கோலி அப்படி இல்லாட்டி ரஷீத் கான் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஓவரால் பார்த்தோம்னா சுக்மன் கில் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிக்கு கரண் சர்மா செகண்ட் போல் பண்ணுறப்ப இம்பார்ட்டன்ட் பிக் லாஸ்ட் மேட்ச்சுமே நம்ம வந்து வந்து பார்த்துருப்போம் ஆர்சிபி பொறுத்தவரை செகண்ட் போல் பண்ணுறப்ப கரண் சர்மா அளவுக்கு வந்து ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பிக்குன்றது தினேஷ் கார்த்திக் இந்த மேட்ச்சுக்களுக்காகலாம் லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தோம்னா முன்னாடி அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல பட் இப்போ அதுக்கான வெயிட்டிங்கில் இருப்பார் ஸோ மேட்ச்சை முடிச்சு கொடுக்கவோ இல்லை ஃபஸ்ட் பேர்ட் செகண்ட் பேர்ட்னோ இந்த மேட்ச்சுக்கு இம்பார்ட்டன்ட் கீ கிராண்ட் லீக்கில் பஞ்சாப் கே கேஆர் மேட்ச்சில் கன்ஃபார்மாக நான் சொல்லியிருப்பேன் சசாந்த் சிங் செகண்ட் பேட் பண்ணால் அவர் வந்து முடிச்சு கொடுப்பாரு அவர் தான் வந்து ரொம்ப லென்த்தாக வந்து கேமை கொண்டு போவார்னு அதே மாதிரி சிசாந்த் சிங் தான் முடிச்சிருப்பார் நம்மளுமே எஸ்எல்லையுமே அவரை எடுத்திருப்போம் டலாகிராமிலேயும் போஸ்ட் பண்ணியிருப்போம் அது பர்ஃபெக்டாக வந்து கிளிக் இருக்கும் ஸோ அதனால் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நமக்கு தினேஷ் கார்த்திக் தான் ஃபஸ்ட்டாக செகண்ட் இந்த மேட்சோட ஒரு ட்ரம் கார்ட் பிக் சேஃப் ஆப்ஷன்ஸில் மூணு பேர்த்தையும் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஹெட் ஹெட் வெனியூ ஸ்டார்ட்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் கேமரா கிரீன் ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன் விராட் கோலி ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன் ஸோ இந்த ரெண்டு பேர் மட்டும் தான் சேஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் மற்றபடி நம்ம ரஜ் படித்தாரோ லாஜிக்கில் எடுத்தாரோ தினேஷ் கார்த்திக் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ ரஜெட் படித்தாருக்குமே ஒரு லாஜிக் இருக்குது ஸ்பின்னர் டீசெண்டாக ஆடுறாரு அந்த சைட் நூறு அகமது சாய் கிஷோர் நெக்ஸ்ட்டு ரஷீத் கான்னு வரப்போ ஓரளவுக்கு நல்லாவே ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கும் தொடர்ந்து ரெண்டு மேட்சுமே ஸ்பின்ன டாமினேட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் ஆடி இருக்காரு ரஜர்ட் படிதார் டாப்பில் ஃபேபோ விராட் அவுட்டாக கான்செப்ட் போட்டால் ரஜர்ட் படித்தாராக ஒரு டீம்லாம் கிராண்ட்லீக்கில் கேப்டன்ஸ் ட்ரை பண்ணுங்கள் வில் ஜாக்ஸு ஒன்று அடிச்சா பெரிய லெவலில் அப்படி இல்லாட்டி ரொம்ப டக் அவுட் ஆகிறார் அந்த இடத்துல மேக்ஷோவில் கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்ன பொறுத்தவரையும் வில் ஜாக்ஸை விட மேக்ஷோவில் எவ்வளோ பெட்ரு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கம்பேக் கொடுக்குறப்போ எல்லா பெரிய பிளேயருமே நல்லா ரன் அடிச்சிருக்காங்க சப்போஸ் மேக்ஸ்வல் வந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வரதுனால ஒரு ஹண்ட்ரடு இல்லை ஒரு நாலு விக்கெட்டு மூணு விக்கெட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் ஸோ வில் ஜாக்ஸ் இதெல்லாம் மேக்ஸ்வல் எடுத்தால் கண்டிப்பாக கேப்டன்ஸ்கிப் நான் கொடுத்துக்கங்க அந்த சைடுமே லெஃப்ட் ஹாண்ட்ரஸ் ரைட் ஹாண்ட்ரஸ்ன்னு மாறி மாறி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓவர்ஸும் வீசலாம் ப்ளஸ் பேட்டிங்கில் வேற லெவலில் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா ஜானி பாஸ்டோ இருக்கட்டும் நிறையா பிளேயர் பிரேக் அப்புறம் வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க ஸோ மேக்ஸிமல் உள்ள வந்தா கிராண்ட்லீக்ல கேப்டன்ஸ்க்கான ட்ரை பண்ணிக்கோங்க மற்றபடி வில் சாக்சாருன்னா அவர் 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 பிளேயர் ஆகுனா ட்ரை பண்ணலாம் சேஃப் டீம்ல ரிஸ்க் டீம்ஸ் நீங்கள் டிரா பண்ணிட்டு போகலாம் ஏன்னா பவுலிங் அவர் கொடுத்தாலுமே ஸ்லோ விக்கெட்டாக இருந்தால் ஓகே அப்படி ஸ்லோ விக்கெட் இல்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் இருக்காங்கன்னா அடிச்சிருவாங்க பட் டபுள் ஆப்ஷன் ஒரு மினிமம் பாயிண்ட்ஸ் வரலாம் ஸோ இந்த ரெண்டு பேருமே டபுள் ஆப்ஷன்ஸ் தான் விராட் கோலி சேஃப் ஃபேப் டவுட்டு தான் ஓரளவுக்கு ஆடிருவாரு பட் இருந்தாலும் தொடர்ச்சியா ஒரு நூறு ரகமாக ரசீது கான்னு வீசுனா அவுட்டாக இருக்கணும் வாய்ப்புகள் இருக்கும் ஸோ செகண்ட் போல் பண்ணுறப்போ கரன்சர் மாதிரி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் போல் பண்ணுற கட் பண்ணிக்கோங்க தினேஷ் கத்தி ஆர் செகண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ட்ரம் கார்ட்பிக்கு சிராஜ் ஃபர்ஸ்ட் போல் பண்ணுறப்ப இம்பார்ட்டன்ட் எஸ் டேஆல் மினிமம் ஒரு விக்கெட் தான் எடுப்பார் அதுக்கு மேல வாய்ப்பு இல்லை ஃபெர்க்யூசனோ இல்லை வேறு பிளேயரோ இடத்துல ஆடுறாங்கன்னா ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க அல்ஜா ஜூ எடுத்துக்கலாம் ஃபெர்க்யூசன் ஃபர்ஸ்ட் போல் பண்ணால் எதை டெத்திர போட்டு ஒரு விக்கெட் எடுப்பார் செகண்ட் போல் பண்ணுறப்ப விக்கெட்றது எடுக்கிறது இல்லை ஸோ ஓவரால் பார்த்தோம்னா இந்த டீமில் ஸோ பெஸ்ட்டு கேப்ர்டன்ஸ்கிரும் சாய்ஸ் கேமரன் கிரீன் விராட் கோலி அது ரெண்டு பேர் தான் வந்து நான் சொல்ல முடியும் மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே என்ன பொறுத்த வரிய ரிஸ்க் தான் பட் இங்கே அகமதாபாத்னு வந்துவிட்டாலே சுக்மன் கில் தான் ஸ்டாரு அறுபது ரன் ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடுவார் சாய் ஸோ சாய் சுதர்ஷன் தொடச்சே எல்லா மேட்சுமே ஹிட் பண்ணுறாரு அவர் அவுட்டே ஆகமில்லாதான் கான்செப்ட்டு கண்டினியூவாக எல்லா மேட்சுமே வந்து அவர் ஹிட் பண்ணிட்டு தான் இருக்காரு சா இனிஷியலாக ஒரு நல்ல ஸ்விங் போலர்ஸ் போட்டால் அவுட் ஆகி பார்த்திருக்கோம் லாஸ்ட் மேட்சுமே கஷ்டப்பட்டு தான் அந்த ஒரு முப்பது ரன்னுன்றது அடிச்சிருந்தேன் ஸோ இவரை ட்ராப் பண்ணிட்டு கூட அந்த இடத்துல சேசிங்கில் வரப்போ டேவிட் மில்லர் இன்பார்ட் இப்போ ஃபார்முக்குமே வந்திருக்காரு ஸோ ரிதிமான்சாவை கட் பண்ணிட்டு கூட நீங்கள் டேவிட் மில்லர் எடுத்துக்கங்க ராகுல் டிவாட்டியா சொல்கிறதுக்கு இல்லை ஒரு ஒரு சில மேட்சஸில் ஏதோ அடிக்கிறாரு அதேமாதிரி ஷாருக் எத்தனை சான்ஸ் கொடுத்தாலும் அவர் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை அபினவ் மனோரை யோசிச்சாங்க பட் அவருக்கு பதிலாக இப்போ ஷாருக் கானை வந்து பயன்படுத்துகிறாங்க சந்தீப் வாரியர் என்னதான் ரன்ஸ் கொடுத்தாலும் ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ்கிறது எடுத்திருக்காரு பட் அதை கண்டினியூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சாய் கிஷோர் விக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி விக்கெட் எடுக்கிறாரு ஸோ ஸ்லோ விக்கெட்டாக இருந்தால் விக்கெட் எடுத்திருக்காரு பட் இன்னொரு கான்செப்ட் இருக்குது என்னென்னா லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் விசுஸ் ஆர்சிபி பேட்டர்ஸ்ன்ற காம்போ இருக்குது ப்ளஸ் பேட்டிங் கடைசிப்பே ரெண்டு சிக்ஸ் அடிச்சுமே பார்த்தோம் ட்ரம் கார்ட் பிக்கா அந்த சைட் தினேஷ் கார்த்திகை பார்க்குற மாதிரி நம்ம சாய்க்கு சேருமே பார்க்கலாம் பட் ஃபோர் ஓர்ஸ் கம்ப்ளீட்டாக பவுல் பண்ணி விக்கெட் எடுப்பாரா அப்படின்ற ரவுட் இருக்குது ஏன்னா நூறு ஆகும்போதுமே வந்து வீசுவார் ஸோ ரெண்டு பேர்த்தில் யாரோ ஆளுக்கு தான் விக்கெட்ன்றது கிடைக்கும் ஸோ அதில் வந்து நம்ம ஒரு சில டீம்ஸில் மாற்றி வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம் ஓமர் சார் பவுலிங் தராங்க ரன்ஸை கொடுக்குறாரு பேட்டிங் வராரு ஃபர்ஸ்ட் பால் அவுட்டார் இது கான்செப்டாக இருக்குது இவருக்கு மேபி ஸ்பென்சன் ஜான்சன் எடுத்துகிட்டு வரலாம் அடுத்த இயரில் வந்து இவரை டிரா பண்ணுறக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அவளை எதிர்பார்த்தாங்க பெர்ஃபாமன்ஸ் இல்லை இந்த கிரவுண்டில் மோயின் சர்மா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட் செகண்ட் இம்பார்ட்டன்னா நம்ம டீம் பேஸில் ஜிடி அதிகம்னு அடிப்பாங்கன்ற கான்செப்டில் நம்ம டீம் போட்டால் மட்டும்தான் இவர் செகண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படி இல்லாட்டி பயங்கரமாக வந்து ரன்ஸை கொடுக்குறாரு ஓரளவு கட்டர்ஸ் போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு இந்த சீசனில் அவ்வளோவா வந்து அவரோட பெர்ஃபாமன்ஸ் இல்லை கான் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுமே வந்து ஆகுது அதை யூஸும் பண்ணிக்கிற அதனால் கண்டிப்பாக சுக்மன் கில் ரஷீத் கான் பெட்டர் கேப்டன் யூஸ் சாய் எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக சாய் சுதர்ஷன் பார்க்கலாம் ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க நூறுனு நூறு அகும்பதியோ அப்படி இல்லாட்டி சாய்க்கு சரியோ ஏதாவது ஒரு சில கிராண்டிக்கில் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா லெஃப்டாம் சைனா மேனோ இல்லை லெஃப்டாக மார்த்தடெக்ஸோ இங்கே நமக்கு ஆர்சிபி பேட்டர்ஸ்க்கு எதிராக ஒரு இப்பாக்டாக கிரியேட் பண்ணலாம் இனிஷியல் ஓவர்ஸில் ஸ்விங் இருக்கும் அப்படின்னா மட்டும் சந்திப்பார்கிறோம் ஒரு சில டீமில் எடுத்துக்கங்க பட் ஆனால் அது ஒர்க் சான்ஸ் மிக மிக குறைவு தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும் ரிதிமான்சா பத்தொம்போது ரன் ஆவரேஜ் வென்யூலி பத்தமூர் ரன் ஆவரேஜ் முகமது சிராஜ் இனிஷியல் ஸ்விங் பண்ணுவார் அந்த சைடில் யாஸ் தயாலோ இல்லை வேறு பிள்ளையர்க்கோ சான்ஸ் கொடுத்தா அவங்களும் ஓரளவுக்கு ஸ்விங் பண்ணுவாங்க அதுலேருந்து தப்பிச்சு ஆடுறதுன்றது கஷ்டம் தான் மேபி விக்கெட் கீப்பிங்கில் ஒரு ரெண்டு கேட்ச் பிடிச்சி ஒரு பத்து பதினஞ்சு ரன் அடித்தா லக்கில் வேணால் தப்பிக்கலாம் ஒரு சில டீமில் ட்ரை பண்ணலாம் ஹெடு ஹெர்டில் முப்பத்தஞ்சு ரன் ஆவரேஜ் அறுபத்தி நாலு ரன் வென்யூலில் ஆவரேஜ் சுக்மின் கில் சொல்லவே தேவையில்லை ஆல்ரெடி வேர்ல்டு கப்பில் இவரோட நேமே யாருமே சொல்கிறது இல்லை பெரிய பெரிய எக்ஸ்பெர்ட்ஸ் யாருமே இவரை டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் சையா செய்யர் இவர் அதுக்கப்புறம் ஈஷான் கிஷன்லாம் சொல்கிறது இல்லை ஏதாவது நம்ம ஹண்ட்ரட் அடிச்சு காட்டணும் அப்படின்னு இவரும் காட்டுறதுக்கான முயற்சி எடுப்பார் அந்த லாஜிக்கில் கூட இவரை நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் சாய் கிஷோ சாய் சுதர்ஷன் ஹெட்வேர்ட்டில் இருபது ரன்னு வெண்ணியூலில் நாற்பத்தி ஒரு ரன் ஆவரேஜ் எல்லா மேட்சுமே ஹிட் தான் பண்ணுறாரு நல்லாவே ஆடுறாரு டேவிட் மில்லர் சேசிங்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் தேர்ட்டி எயிட் டுவெண்ட்டி செவன் ரன்ஸ் ஆவரேஜ் இருக்குது கண்டிப்பாக சேசிங்லாம் ஒரு க்ராண்ட்லிக்கில் கேப்டன் ஈஸ்கென்மே ட்ரை பண்ணி பாருங்கள் வெண்ணுயூல ஓமர் ஜாய் ஃபோர் விக்கெட்ஸும் ரஷீத்கான் ஃபிஃப்டீன் விக்கெட்ஸ் ஹெடுவேர்ட்டில் வெனியூவில் செவன்டீன் விக்கெட்ஸ் ப்ளஸ் பேட்டிங்லேயும் ஒரு இருபது ரன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சாய்க்கு சார் ஹெட்வேட் விக்கெட் எடுக்கல பட் வெனியூவில் த்ரீ விக்கெட்ஸும் நூறு அமது ஹெட்வேர்ட் டூ விக்கெட்ஸ் எடுத்துருக்கார் ஒன் மேட்சில் வெனியூவில் டென் விக்கெட்ஸ் இந்த ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் மோஹித் சர்மா ஹெட்வேர்டில் வெறும் ஆறு விக்கெட் தான் எடுத்திருக்காரு வெனியூவில் இருபத்தாறு விக்கெட் இது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஸ்ட்ராட்டன்னு பாருங்க மோகித் சர்மா டெத்தில் போடுவார் செகண்ட் போல் பண்ணுற போடுவார் விக்கெட் எடுப்பார் பார்க்குறோம் பட் இந்த சீசன் ரன் மட்டும் தான் கொடுக்குறாரு விக்கெட் எடுக்கல ஸோ அதனால் கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள் சப்போஸ் ஃபஸ்ட்டு போல் போனால் டெத்தில் போட்டு விக்கெட் இருப்பா நீங்கள் எடுத்துட்டா கூட செகண்ட் போல் பண்ணுறப்ப நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு கூட போங்க ஃபஸ்ட் போல் பண்ணுறப்ப என்ன பும்ரா நிறையா பிளேயர்ஸ் வந்து இந்த கிரௌண்டில் வீட் எடுத்துக்கணும் டெத்துன்றது இம்பார்ட்டாக இருக்கும் விராட் கோலி ஹெட்வேர்ட்டில் மூணு மேட்ச் ஆடி இருக்காரு மூணு மேட்ச்சில் டூ தேர்ட்டி டூ ரன்ஸு எல்லா மேட்சுமே ஹிட்டிங் தான் வென்யூலேயும் தேர்ட்டி எயிட் ரன் ஆவரேஜ் ஃப்ளாப் ஹெட்வேர்ட்டில் சிக்ஸ்டி நைனு பட் வென்யூவில் ஃப்ளாப் இருக்காரு இது நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இது ஸோ நோட் பண்ணிக்கோங்க ரஜட் பட்டி ஃபிஃப்டி டூ ரன் ஆவரேஜ் ஹெட்வேட்டில் ஸோ வென்யூவில் ஃபார்ட்டி ஓரளவுக்கு பெட்ரு ஃபேபுக்கு பதிலாக நீங்கள் ட்ராப் பண்ணி எடுத்தீங்கன்னா ரஜர் படித்தராக ஆட் பண்ணிக்கோங்க கேமரா கிரீன் தேர்ட்டி த்ரீ ஹெட்வேரில் வென்யூவில் கார்த்திக் ஸோ ஹெட்வேரில் டுவெண்ட்டி ஃபைவ் ஆவரேஜ் வென்யூவில் லெவன் ஸோ பட் இருந்தாலும் இவரோட ஆவரேஜை பார்க்காம ரீசன்ட் ஃபார்மு ப்ளஸ் சேஸ் முடிச்சு கொடுப்பாருன்ற காம்பினேஷனில் முக்கியமாக ஒரு ட்ரம் கார்ட் கிட் கிட்விக்காக பார்க்கலாம் நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் இதே ஸ்லோ ட்ராக்காக இருந்தால் நீங்கள் வென்யூ ஹெட்வேட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் பண்ணிட்டே போலாம் ஃபேபையும் ட்ராப் பண்ணிட்டு கூட போகலாம் ஃபிரியூசன் ஸோ ஹெட்வேட் ஜீரோ வெனியூலையும் ஜீரோ யாஸ் தயால் வென்யூவில் டூ இங்கே பார்த்தோம்னா சிராஜ் ஹெட்வேர்டில் டூ வென்யூவில் ஒன் ஸோ வென்யூவில் சிராஜ் வந்து பெரிய விக்கெட் எடுக்கலை செகண்ட் பவுல் பண்ணால் நீங்கள் சிராஜை டிரா பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணால் டெத்தில் போடுவானு கான்செப்ட்டில் ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் ஃபெர்கியூசன் சுத்தமாக பர்ஃபார்மன்ஸே இல்லை டிகேவும் சேம் தான் இந்த சைடில் உங்களுக்கு கேமரா க்ரீனு தேர்ட்டி த்ரீ ஹெட்வேர்டில் வென்யூவில் தேர்ட்டி ஒன்று ஒரு டீசன்ட் ஆவரேஜ் ரீசண்ட் ஃபார்மே ஃபோர் ஓர்ஸ் கம்ப்ளீட்டாக பவுல் பண்ணி டூ த்ரீ விக்கெட்ஸ் எடுத்துட்டு ப்ளஸ் பேட்டிங்லேயுமே தேர்ட்டி ஃபைவ் ரன்ஸ் ப்ளஸ் ஸ்கோர் பண்ணுறப்போ அட்வான்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ நம்ம டீமுன்றத பார்ப்போம் இதான் வந்து பெட்டர் டீமு ஸ்டாட்ஸ் படியும் இதான் வந்து கரெக்டான ஒரு டீமாக இருக்கும் டிகேக்கு பதிலாக அந்த இடத்துல நீங்கள் ஜிடியோட ரித்திமான்சாவை யாரையோ பிக் பண்ணிக்கோங்க பட் ரெண்டு பேருமே இந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது ஃபேபுக்கு பதிலாக நீங்கள் வேறு பிளேயரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு பவுலரை கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் மோகிஷர்மாவோ இல்லை வேறு யாரையோ ஓமர் ஜாய் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல லாஜிக்கலாக நூறு அகும் போதோ சாய்க்கு சூரிய ஆட் பண்ணுறது அட்வான்டேஜ் அதிகம் ஸோ ரிஸ்கான ஆப்ஷன்ஸில் டேவிட் மில்லர் ரஜெட் தான் ட்ரை பண்ணலாம் சேஃபஸ்ட் ஆப்ஷன்ஸில் டபுள் ஆப்ஷனாக கேமரா கிரீனு அதுக்கப்புறம் வில்ஜ் ஆப்ஷன் ஆட் பண்ணுறதும் ஒரு பெட்டர் தான் ஸோ ஃபேப் லெவன் ஆப்பை இன்ஸ்டாப் நான் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஸோ காண்டெஸ்ட் எப்படி ஜாயின் நீங்க பார்த்துக்கோங்க ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக வந்து வின்னுன்றது கிடைக்கும் இன்ஸ்டால் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க டூ கே டெக் ரஃபலோட பயன்படுத்திங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஃபேப்லோன்னு லிங்க் லிங்க்கு மாதிரி நமக்கு டெலகிராம்